வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது நாட்டுக்கோழி கறி குழம்பு. அதுக்கு தேவையானது இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் டு ஹோம்ல அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம இதை பிரிச்சு நம்ம இப்போ கறி குழம்பு இப்போ செய்ய போறோம். நம்ம இப்ப பிரிச்சுக்கலாம். பிரிச்சு நல்லா கழுவிட்டு இப்போ செய்ய போறோம். நல்லா கிளீன் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கறிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன், மிளகு, சோம்பு, ஜீரகம், இஞ்சி பூண்டு, சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு, சோம்பு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ தேங்காய் போடாமல் இந்த குழம்புக்கு இப்போ செய்ய போகிறோம். அதனால் இதை அரைச்சிட்டு வந்து இது மட்டும் போட்டு செய்யலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ச்ச உடனே ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போடலாம். நம்ம இந்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்தோம். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கோம். நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வதங்கினோடனே கறியை போட்டு வதக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா. நம்ம இப்போ இந்த அலசி வச்ச கறியை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டேன், பொடியை நறுக்காம போட்டுட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையே போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த மசாலா வந்து தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கல, அதான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணணும், கோழி கறி வந்து வதங்கிருச்சு, அது கூட நம்ம போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
இதும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்ப நல்லா வதங்கிருச்சு, கோழிக்கறி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இந்த மிக்சி கழுவி கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திக்கலாம். மிக்சி கழுவி அந்த மசாலா அரைச்சிருக்கு, அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ஊத்திருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வேக விட்டுறலாம். ஒரு அஞ்சு விசில் வச்சோடனே நம்ம இறக்கிடலாம். வேகட்டும், அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கோழிக்கறிக்கு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கிரேவிலாம் வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு கோழிக்கறி குழம்பு. நாட்டுக்கோழிக்காரி குழம்பு சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க டேஸ்டாக, நாட்டுக்கோழிக்கறி குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். கோழி குழம்பு ஊற்றிக்கிறோம். சைடில் எறா வறுவல் வைக்கிறோம். நெய் ரோஸ்ட்டு எறா.